அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத நட்சத்திர பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரமாகும். மூலம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும். மூலம் நட்சத்திரம் அமைந்துள்ள தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். இந்த செப்டம்பர் மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது 4ஆம் இடமான வீடு வாகனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருப்பது மட்டுமின்றி உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது ராசிநாதனை பார்ப்பது இந்த மாதம் மிக சிறப்பு என்று குறிப்பிடலாம். எந்த காரியங்களையும் மிக விவேகத்துடன் அணுகி சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் மனதளவில் இருந்த சில குழப்பங்களுக்கு இந்த மாதம் தீர்வுகள் கிட்டக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். ஏழரை சனியினுடைய கடுமையான தாக்கத்தினால் அதிகப்படியான மன அழுத்தங்களையும் வேதனைகளையும் எந்த செயல்களை செய்தாலும் அதில் மிகப்பெரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படுகிறதே என்ற வழிகளும் இந்த மாதம் சற்று நிவர்த்தியாகி உற்சாக மனநிலையுடன் செயல்படக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரத்துடன் இருந்தாலும் சனி என்றாலே பொதுவாக தாமத கிரகமாகும். அதனால் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான சிரமங்களையும் தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகளாலும் மன நெருக்கடிகளையும் வேதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். இந்த மாதம் உங்களது பொருளாதார சூழ்நிலையில் ஒரு நல்ல உயர்வுகள் கிட்டக்கூடிய மாதமாக இருக்கும். தேவையற்ற சில விரயங்கள் கட்டுக்குள் வரும். பணப்புழக்கங்கள் கையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் இந்த மாதம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் அனுகூலமும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை உங்களது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று உங்களது லாபாதிபதியான சுக்கிர பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதினால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தூரிதமாக செயல்பட்டு சில செயல்களை வெற்றியுடன் முடித்து பொருளாதார ரீதியாக உயர்வடையக்கூடிய நல்ல பாக்கியதைகள் ஏற்படும். சகோதர சகோதரிடையே இருந்து வந்த சில மனக்கசப்புகள் நீங்கி சகோதர சகோதரியுடன் ஒற்றுமைகள் மேலோங்கும். உங்களது 4ஆம் இடமான சுகம் வீட்டு வாகனஸ்தானத்தில் குரு பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் வித்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வையும் பலமாக பதிவதினால் இந்த மாதம் புதிய வீடு கட்ட வேண்டும், பழைய வீட்டை புனரமைக்க வேண்டும் என்று நெடுங்காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்த சில தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வீட்டை புனரமைக்கவும் கட்டக்கூடிய யோக பலன்களும் அதற்கேற்ற சிறந்த மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் வீடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். தாய்வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த சில நெருக்கடிகள் நீங்கி தாய்வழி சொந்தங்களால் ஆதாயமும் அனுகூலமும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக இந்த மாதம் சற்று ஏற்றமும் இரக்கமும் கலந்த சரிசம மாதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வியை காட்டிலும் விளையாட்டில் அதிக ஆர்வங்கள் ஏற்படலாம். அதனால் கல்வியில் சற்று கரித்தூன்றி படிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பது சிறப்பாகும். தேவையற்ற சில நண்பருடைய சகவாசத்தினால் சில தொந்தரவுகள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படலாம். அதனால் தேவையற்ற நண்பருடைய சகவாசத்தை இந்த மாதம் சற்று குறைத்து கொள்வதன் மூலமாக கல்வியில் உயர்வுகளை பெறலாம் என்றே குறிப்பிடலாம். உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் உங்களது பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பது ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் இந்த மாதம் உடல் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நீங்கும். குறிப்பாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிக்கடி பல் சார்ந்த பிரச்சனைகளும் கண்ணெரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இந்த மாதம் நிவர்த்தியாகும். தேவையற்ற மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் அகன்று உயர்வுகளையும் நற்பலன்களையும் பெறக்கூடிய நல்ல யோக பலன்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். வரவே வராது என்று நினைத்து கொண்டிருந்த சில கடன்கள் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு அதிபதி இந்த மாதம் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில மனத்தாங்கல்கள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்தவற்றிலோ பொருளாதாரத்தின் உயர்வு சார்ந்தவற்றிலோ அவர்கள் தருகின்ற ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறலாம் என்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த மாதம் கூட்டுத் தொழிலில் உயர்வுகள் நிச்சயம் ஏற்படும். ஏனென்றால் கிரகபலன்கள் மிக வலிமையாக இருப்பதினால் கூட்டுத் தொழிலால் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் அதிகப்படியான தனலாபங்கள் கிட்டக்கூடிய நல்ல மாதமாக உண்டு. உங்களது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது ஆயுள் ஸ்தானத்தை உங்களது ராசியாதிபதி பலமுடன் பார்த்தாலும் சனி என்ற மந்த கிரகமும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் மனதளவில் ஒருவித குழப்பங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். உதாரணத்திற்கு கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இவை அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்ற சில மனக்குழப்பங்களும் சற்று அதிகரிக்கலாம். அதனால் தேவையற்ற சில விஷயங்களை குப்பையென நினைத்து தூக்கி வீசிவிட்டு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல அனுகூலமான பலன்களையும் சாதகமான முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறலாம் என்றே குறிப்பிடலாம். உங்களது 9ஆம் இடமான தந்தை ஸ்தானத்தில் தந்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று மிக வலிமையுடன் செயல்படுவதினால் தந்தையால் நல்ல அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த சில மனப்பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். தந்தை தருகின்ற சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதாரத்தின் முன்னேற்ற ரீதியாகவும் நல்ல அனுகூலமான பலன்களை தரக்கூடியவையாக இருக்கும். தாய்வழி சொந்தங்களை காட்டிலும் தந்தை வழி சொந்தங்களால் நல்ல அனுகூலமான பலன்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிரம்ப உண்டு என்றே குறிப்பிடலாம். உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண அமைப்பில் வலிமையாக இருப்பதினால் இந்த மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிக சிறப்பான உயர்வுகளை தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். கடந்த மாதங்களில் இருந்த தொய்வுகள், தொழில் ரீதியான மனக்குழப்பங்கள், சில சஞ்சலங்கள் இவையாவும் நிவர்த்தியாகி நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற சில தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த எதிர்மறையான சிந்தனைகள், சில மூன்றாம் நபருடைய குறுக்கீடுகளால் சில பிரச்சனைகள், வரவேண்டிய பண உயர்வுகள் சற்று காலதாமதம் ஆவது போன்ற சூழ்நிலைகள் இவையாவும் நீங்கி உயர்வுகளும் நற்பலன்களும் ஏற்படும். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக கையில் நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்களுக்கான சேர்க்கைகளும் அதன் மூலமான லாப அனுகூலங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்களால் உயர்வுகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்கள் அதிகளவில் உண்டு. அதே போல வியாபாரம் சார்ந்து தொழில் செய்கின்ற சிலருக்கு இந்த மாதம் திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் அவை சாதகமாக நற்பலன்களை தரக்கூடியவையாக அமையும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற சில மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக இருந்த மன இறுக்கங்கள் சற்று நீங்கும். எந்த செயல்களிலும் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். மேலதிகாரிகளுடைய உற்சாகமும் பாராட்டுதலும் உங்களுக்கு புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியவையாக இருக்கும். அதனால் அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமானது கிரகபலங்களுடைய சாதகமான மாற்றங்களால் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் வலிமை பெற்று பார்ப்பதும் கேது என்ற தடை கிரகம் வலிமையாக இருப்பதினாலும் பணப்புழக்கங்கள் இந்த மாதம் சற்று அதிகரித்தாலும் தேவையற்ற வீண் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடும். அதனால் தேவையற்ற செலவுகள் எது, தேவையான செலவுகள் எது என்று பகுத்து பார்த்து அதன் பிரகாரம் சற்று செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். அதனால் சில விஷயங்களில் ஒரு நெறிமுறையை வகுத்து கொண்டு பொருளாதாரத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரும். உங்கள் மூத்த சகோதரர்களால் சற்று முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறிது தடைபடலாம். அதனால் அதில் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமாகும். உங்களது 12ஆம் இடமான அயன சைன சுகஸ்தானத்தில் அயன சைன சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் மனரீதியாக நெடுநாளாக இருந்த குழப்பங்களுக்கு சற்று தீர்வுகள் கிட்டும். தூக்கமின்மைகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தேவையற்ற சில கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த மாதம் நீங்கி உயர்வுகளும் நற்பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக மூல நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் உங்கள் வீட்டருகில் உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று சுவாமிக்கு துளசி மாலையை சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வாழ்வில் உயர்வுகளும் நற்பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.